இது தக்காளி தூக்கு பண்ணுற மாதிரி தான், சாதாரணமாக பண்ணுற மாதிரி தான். இப்போ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ ரொம்ப சீப்பாக தக்காளி கிடைக்கிறது, இப்போ கிடைக்கிற டயத்தில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். பட் கிடைக்காத டயத்தில் என்ன பண்ணணும்னா, இந்தமாதிரி ஊறுகாய் தக்காளி என்ன பண்ணணும்னா, இந்தமாதிரி நாலு நாலு பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வச்சிடணும். வச்சு ஒரு ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் அன்றைக்கி வெயில் உணர்த்தணும், நிறைய தண்ணி விட்டுருக்கும். இது வந்து இப்போ தான் ஆரன் போட்டிருக்கேன், ரெண்டு நாள் தான் ஆறுது. இது நல்லா சுக்காக காஞ்சிடும். அந்த வைக்கணும், திருப்பி சாயந்தரம் தண்ணிக்குள்ளே போட்டணும். அதுமாதிரி ஒரு நாலு நாள் போட்டால் தண்ணியெலாம் வற்றிடும். அப்புறமா ஒரு நாலு நாள் அங்கே காயறதுக்கு காஞ்சிட்டுனா, சுக்காக காஞ்சிட்டு அதை டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு இதேமாரி ஊறுகாய் பண்ணலாம், இல்லை தொக்கு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால நான் இப்போ டைரெக்டாக பண்ணுறேன். தக்காளி நல்லா அலுமிண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு என்ன என்ன அளவுனா, ஒரு தக்காளிக்கு மூணு மிளகாய், காரம் இல்லாத மிளகாய், அதனால் மூணு எடுத்துட்டுருக்கேன். ஒரு தக்காளி மூணு மிளகாய் அளவு எடுத்துக்கோங்க. புளி வந்து 10 தக்காளிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கணும். அதேமாதிரி 10 தக்காளிக்கு அளவு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ரோஸ்ட் அது பொடி பண்ண போகிறேன், நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி ஒரு டீஸ்பூனு வெங்காயம், இப்போ 20 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து வறுத்து வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இந்த வெந்தயத்தை, பெருங்காயம். இப்போ என்ன பண்ண, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இது வந்து வதக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருங்க, விட்டுட்டு இந்த தக்காளி அதில் போட்டுருங்க. அடுப்பில் சிம்லி வச்சுக்கோங்க. இந்த மிளகாயும் போட்டுருங்க, இப்போ அதில் இந்த புளியும் அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதை அப்படியே அது நல்லா தண்ணி விட்டுட்டு அதுலேயே அப்படியே நல்லா எல்லாம் வெந்துடும். ஒரு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகும். அப்படியே மூடி வச்சுருங்க. அதை 1/2 hour ஆனதுக்கப்புறம் பண்ணலாம். 10 minutes அப்படி தண்ணி நல்லா விட்டுக்கும். இப்போ அடுப்பை நீங்கள் நல்லா பெருசாக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்சியில் அரைக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். இப்போ 10 நிமிஷம் இருக்குது, இன்னொரு 10 நிமிஷம். இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். வத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் இது வந்து இப்படி லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அது வரைக்கும் வேகட்டும். அப்புறமா எடுத்து நல்லா மிக்சியில் ஆறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு இதில் அப்படியே கொஞ்சம் நல்லா வடிகட்டணும். பாருங்க, அப்படியே இறங்கிறது பாருங்க. கொஞ்சம் மெதுவாக அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அப்படியே இறங்கும். இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இது இந்த நல்லா வடிகட்டி எடுத்து இப்படி எடுத்துகிட்டே இருந்தோம். இது அடுப்பில் போட்டுடுறேன், திருப்பி அப்புறமா மிக்சியில் போடுறேன். இது வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி இப்படி இதெல்லாம் சாஃப்டாக அப்படி இருக்க பாருங்க. இதை எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க, தாராளமாக விடுங்க. ஏன்னா வச்சு சாப்பிட்ற ஒரு 1.5 to 2 months வச்சுக்கலாம். வெளியில் வச்சு ஒரு 20 நாள், ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1.5 மாதம் அப்படி வச்சுக்கலாம். ரெண்டு மாதம் சொன்னால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு போடணும். கடுகு போட்டு கருவேப்பிலை கூட நல்லா அலம்பிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும். அந்த தக்காளி கூட எப்படி ஈரம் இல்லாமல் எடுக்கணுமோ அதேமாதிரி கருவேப்பிலை கூட ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா அலம்பிட்டு காய வச்சுட்டு அப்புறம் போடணும். கடுகு வெடிக்கிட்டோம், வெடிச்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் இதாகட்டும். அதுக்கப்புறம் இந்த பல்பத்திக்கு போடணும். இது பாருங்க, நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குறது இல்லையா. இந்த டயத்தில் வந்து இந்த அரைச்சி அரைச்சி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த விழுதை போட்டுடணும். அதில் உப்பு போட்டுடணும். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுருந்தேன், ரொம்ப அப்படியே கொதிக்குவாங்க. கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுருந்தோம். தேவையான உப்பும் போட்டுடணும். நல்லா வதங்கி சுருளில் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த வெந்தய பொடியும் பெருங்காய் பொடியும் போடணும். இப்போ போட வேண்டாம் பெருங்காய் பொடி, உப்பு போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இது இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். இந்த எண்ணெய் வந்து நல்லா இழுத்துட்டு திருப்பி வெளியில் விட ஆரம்பிக்கும், அது ஒட்டாமல் வரும் அந்த எலுப்பச்சட்டியில். அந்த அதுதான் பதம். இன்னும் வரடி இருந்தால் ஆகும், 1/2 hour ஆகும். அப்புறம் இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துன்றது நல்லா சுண்டணும். சுண்டி நல்லா ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த டயத்தில் என்ன பண்ணுறேன், எண்ணெய் இழுத்துன்ற டயத்தில் இந்த வெந்தய வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு பெருங்காய் போட்டிருக்கு, அதையும் போட்டுறேன். போட்டுட்டு இன்னும் 10-15 minutes ஆகட்டும் மெதுவாக. அப்படியே சிம்லேயே வைக்கணும், தெளிச்சு தெளிச்சு ரொம்ப இதுவாகிடும், இதெல்லாம் தெளிச்சிடும். இது அப்படியே சிம்லி போட்டோன்னே வெந்தய போட்டு போட்டோன்னே கெட்டி ஆகிடும். அதனால் இமீடியட்டாக நல்லா கலக்கி விட்ருங்க, இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் கட்டி மாரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கண்டிட்டு அப்புறம் மூடி வச்சிடணும். ஆக்சுவலாக இன்னும் வந்து இன்னும் எண்ணெய் விட்டு நல்லா கிண்டணும். இன்னும் எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் மேலே வந்துருக்கு பார்த்திங்களா, இது அப்படி கிண்டிட்டு திருப்பி இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கிண்டணும். அப்படி கிண்டினா என்ன ஆகும்னா,
இந்த மாதிரி தண்ணியாகவே வராது, அப்படியே ஸ்பூனில் அப்படியே எடுத்து கட்டியே ஆகும். இப்போ நான் வந்து எண்ணெய் போகிறோம் நிறைய ஆற்றுக்கு வச்சுக்கோ, ஒரு பத்து நாள் சரியாக காலி ஆகிடும், அதனால் ரொம்ப எண்ணெய் வேண்டான்னு விடலை. உங்களுக்கு சப்போஸ் ரெண்டு மூணு மாதம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்தமாரி கிண்டிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா அப்படி கிண்டி அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்தமாரி வந்து இந்தமாரி வராது. அப்படியே இப்போ போடும்போது தட்டணும், அந்தளவுக்கு கெட்டி பதவணும். அதுதான் ஆக்சுவலாக ஊறுகாய் பதம். இப்போ எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம், இப்போ ஆற்றுக்கு பத்து நாளைக்கு பண்ணுறதுனால நான் இந்த பதத்தோடு நான் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் வச்சுக்கணும் அப்படின்னு தோணிட்டுனா கொஞ்சம் இன்னும் எண்ணெய் இந்த டயத்தில் விட்டுட்டு இந்த பதம் வந்து இன்னொரு ஆஃப் அன் அவர் ஆகும், அந்த அளவுக்கு ஆகணும். இப்போ நான் எடுத்துறேன், எனக்கு போகணுன்ட்டு நான் எடுத்துடுறேன். தக்காளி ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன வச்சுக்கலாம், நல்லா கெட்டியாக பண்ணி வச்சுருங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும், ஒன்று கூட ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒன்றே ஒன்று ஈரம் இல்லாத ஸ்பூனில் அப்பப்போ எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.